தோழர் த பாண்டியன் என்றாலே தலை தாழாத பாண்டியன் என்றுதான் பொருள் எப்போதும் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாத பாண்டியனாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள் பிப்ரவரி மாதத்தில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் திருச்சியில் நடைபெற்ற மதுரையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு அந்த மாநாட்டில் தா பாண்டியன் அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய உரையை எல்லோரும் தவறாமல் சுட்டிக்காட்டி அந்த மாநாட்டில் நானும் பங்கேற்றேன் அந்த மாநாட்டிலே பங்கேற்று நிறைவுரை ஆற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த மேடைகளை போது சோவியத் ஸ்டாலின் இல்லாமல் கம்யூனிஸ்ட தத்துவம் எப்படி இருக்க முடியாதோ அதே போல் இந்த ஸ்டாலின் இல்லாமல் கம்யூனிஸ்ட் மாநாடு நடத்த முடியாது என்கிற உணர்வோடு இந்த மாநாட்டிற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் அந்த அழைப்பை ஏற்று நானும் அதில் பங்கேற்று பேசியிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருக்கக்கூடிய நட்போ அது வெறும் நட்போ தோழமையோ மட்டுமல்ல நாம் ஒரே குடும்பம் அதுவும் சாதாரண குடும்பம் அல்ல கொள்கை குடும்பம் அந்த உணர்வோடு தான் நான் அதில் பேசினேன் அத்தகைய பாச உணர்வோடு நெஞ்சியில நிலைநிறுத்தி நான் அந்த மாநாட்டிலே உரையாற்றியிருக்கிறேன் இந்த உணர்வு என்பது இன்று நேற்று ஏற்பட்ட உணர்வு அல்ல ரெண்டு இயக்கங்களும் தோன்றிய காலத்திலிருந்து உருவான உணர்வு என்று நான் அந்த மாநாட்டிலே குறிப்பிட்டு சொன்னேன் அதோடு பாசிச பாஜகவுக்கும் அடிமை அதிமுகவுக்கும் பாடம் புகட்டக்கூடிய தேர்தல் வரை இருக்கக்கூடிய தேர்தல் என்று குறிப்பிட்டு சொன்னேன் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் இது படம் மட்டுமல்ல பாடம் என்றார் ஆக இந்த பாடம் இந்த பாடத்தை ஏற்கனவே தமிழகத்து மக்கள் விட்டார்கள் ஆனால் இந்திய அளவிலே இந்த பாடத்தை நாம் யாருக்கு புகட்ட வேண்டுமோ அவர்களுக்கு புகட்டிட வேண்டும் என்று பாடமாக இருக்கக்கூடிய இந்த படத்தை திறந்து வைத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அத்தனை பேரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட போது தாப்பா பேசினார் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் நல்ல காலம் பிறக்கணும் வரவிருக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் எடுத்துரைத்தார் ஆனால் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இதை பார்க்க அவர் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் தான் இன்றைக்கு என்னுடைய மனதை வாட்டிக்கொண்டிருக்கிறது எண்பத்தெட்டு வயதில் உடல் நலிவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் சர்க்கரை நாற்காலையில் வந்து மதுரையிலே அவர் பேசுகிற போது மதுரை பேசினார் என்று சொல்ல மாட்டேன் கர்ஜித்தார் மதுரையே அலரக்கூடிய அளவுக்கு அவர் பேசினார் சொன்னார் மதுரையில் நான் நின்று பேசியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது உட்கார்ந்து பேசுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார் இடுப்பு எலும்பு அவருக்கு பழுதாகி அதனால் உடல் நலிவுற்று இருக்கக்கூடிய நிலையில் அவர் பேசினார் என் மண்டை ஒழுங்காகத்தான் ஒத்துழைக்கிறது நான் சாகும் சாகுமர தட்டி எழுப்புவேன் என்னை மட்டுமல்ல என்னுடைய செம்படையும் எந்த கும்பனாலும் அடக்க முடியாது என்று குறிப்பிட்டு சொன்னார் இந்த வீரமும் தீரமும் தான் தோழர் தா பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று அன்றைக்கு அவர் சபதம் எடுத்தார் தானாக எதுவும் மாறாது நாம் தான் மாற்ற வேண்டும் என்று சொன்ன தா பாண்டியன் அவர்கள் வெற்றி விழா கூட்டத்தில் சந்திப்போம் என்று முழங்கினார் என்னுடைய வருத்தமெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இவ்வளவு வெற்றியை அவர் பார்க்காமலே சென்று விட்டார் என்கிற வருத்தம் நம்மை வாட்டிக்கொண்டிருக்கிறது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் பொது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நான் பல முறை அவரை போய் நேரடியாக நான் சந்தித்தேன் அவர் தன்னுடைய உடல்நலத்தை பற்றி நாங்கள் விசாரித்து கொண்டிருப்போம் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவருக்கு பதில் சொல்ல மாட்டார் அரசியலை பேசுவார் நாட்டு நிலைமை பற்றி பேசுவார் மத்தியில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய கொடுமைகளை பற்றி அவர் எடுத்துச் சொல்லுவார் ஆக அவருடைய அடையாளமே அவருடைய தோளில் இருந்த அந்த சிவப்பு துண்டுதான் அவர் தனது தோலில் தாங்கியது சிவப்பு துண்டு மட்டுமல்ல சிவப்பு இயக்கத்தையே அவர் எப்போதும் தாங்கியிருந்தார் இறப்பதற்கு முந்தைய நாக மருத்துவமனை படுக்கையில் இருந்தபோது அவரது சிறப்பு என்னன்னா அவருடைய சிவப்பு துண்டு மடித்து வைக்கப்பட்டிருந்திருக்கு நள்ளிரவில் விழித்ததும் தா பாண்டியன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலரை கூப்பிட்டு என் சிவப்பு துண்டு எங்கே எங்கிட்ட கொடுத்துடுங்கம்மா என்று சொல்லியிருக்கிறார் சாகுமர தட்டி எழுப்புவேன் என்று அவர் மதுரை மாநாட்டில் சொன்னார் என்னை பொறுத்த வரைக்கும் மரணத்துக்கு பிறகும் தட்டி எழுப்பு மனிதராக தொடர் பாண்டியன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை தியாகம் அதுவும் பொது உடைமை தியாகத்தினுடைய இயக்கத்தினுடைய தியாகம் என்பது எடுத்துக்காட்டுன்னு சொன்னோம்னா அது தோழர் ஜீவா அவர்கள் ஜீவா பற்றி எல்லோரும் எல்லாரும் சொன்னாங்க தோழர் ஜீவாவர்கள் நாம் பார்த்தது கிடையாது அவர் உரையை கூட நான் கேட்டது கிடையாது தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி எங்களிடத்தில் அதை நினைவுபடுத்தி எடுத்து சொல்லுவார் எப்படி பேசுவார் என்பதை கலைஞர் அவர்களை பேசி காட்டுவார் எங்களிடத்தில் அத்தகைய ஜீவாவர்களால் உருவாக்கப்பட்டு ஜீவாவை போல் தமிழ்நாடு முழுவதும் முழங்கி வந்தவர் தான் நம்முடைய தாப்பா அவர்கள் தமிழ்நாட்டு மேடைகளை ஆட்சி செய்தவர்கள் என்ற பட்டியலை பார்த்தீங்கன்னா அதில் தொடர் தாப்பாவுடைய பெயர் நிச்சயம் இடம்பெறும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சாளராக மிகப்பெரிய கருத்தியல்களை எளிமையாக பாமர் மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர் கொள்கை சார்ந்து பேசுவதென்றால் என்றால் அதே போல் சீரியஸாக பேசுவது என்று இல்லாமல் நகைச்சுவையாகவும் அவர் பேசுவார் அவரது இன்னொரு தனித்தன்மை என்னன்னு கேட்டால் தலைவர் கலைஞரவர்களைப் போல அரசியலில் மட்டுமில்லாமல் இலக்கியத்தையும் இணைத்து ரெண்டிலும் பயணித்தவர் நம்முடைய தோழர் தாப்பா அவர்கள் தோழர் ஜீவாவர்கள் கலை இலக்கிய பெருமன்றம் தொடங்கியப்போ தோழர் தாப்பா அவர்களை பொதுச் செயலாளராக நியமித்தார்கள் அத்தகைய இலக்கிய ஆளுமையும் தோழர் தாப்பா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அரசியல் மேடைகளைப் போலவே இலக்கிய மேடைகளிலும் வளம் வந்தவர் நம்முடைய தாப்பா அவர்கள் மேடைகளில் பேசுவது போலவும் எழுத்துலகத்திலும் முன்வந்தவர் நம்முடைய தாப்பா அவர்கள் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை முரண்பாடுகளை அவர் சுட்டி காட்டுவதற்கு என்றைக்கும் தயங்கியது கிடையாது ஜனசக்தி தள் சவுக்கடி என்ற தலைப்பில் அவர் எழுதிய கடைசி பக்கம் அனைவராலும் விரும்பி படிக்கப்படக்கூடிய பகுதியாக இருந்திருக்கு இப்படி நித்தமும் எழுதியும் பேசியும் போராடியும் வாதாடியும் வளவந்தவராக வந்தவராக நம்முடைய தோடர் தாப்பா அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் தோடர் தாப்பா அவர்களது படத்திறப்பு புகழஞ்சலி கூட்டத்தை இந்த பெரியார் திடல ஏற்பாடு செஞ்சிருப்பது மிக மிக பொருத்தம் இறுதி காலத்தில் அவர் அடிக்கடி பெரியார் தலைவர் கூட்டங்களில் தான் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அதை ஆசிரியர் குறிப்பிட்டு சொன்னார் தந்தை பெரியார் அவர்களை பொது உடைமை கட்சி நிறை விமர்சித்த காலம் ஒன்று உண்டு அந்த காலத்தில் கூட தந்தை பெரியாரை புகழ்ந்து பேசி வந்தவர் தான் நம்முடைய தோழர் தாப்பா அவர்கள் பெரியாருக்கு தந்தை என்ற பட்டம் ஏன் என்பதற்கு யாரும் சொல்லாத விளக்கத்தை சொன்னவர் நம்முடைய தோழர் தாப்பா அவர்கள் தன் சொத்தையும் தன் குடும்பத்தையும் கழக சொத்தையும் சேர்த்து தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய இனிஷியலை கொடுத்து அடையாளம் கொடுத்து படிக்க வைத்து பட்டம் பெற வைத்து அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு மனிதரை தந்தை என்று சொல்லாமல் யாரை தந்தை என்று சொல்வது என்று கேட்டவர் தாப்பா அவர்கள் தான் அவருடைய படத்திறப்பு பெரியார் திடலில் நடப்பது பொருத்தமானது என்று நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் திராவிட இயக்கமும் பொதுவுடைய இயக்கமும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று தோழர் தாப்பா அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரும் தந்தை பெரியாரும் தோழர் ஜீவாவும் இணைந்து இணைந்திருந்த காலம் போல உருவாக வேண்டும் என்று அடிக்கடி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தகைய உணர்வோடு தான் தலைவர் கலைஞர் அவர்களோடு தோடர் தா பாண்டியன் அவர்கள் நட்பு கொண்டிருந்தார்கள் நாமும் அப்படித்தான் செயல்பட்டு வருகிறோம் அதனுடைய அடையாளம்தான் திராவிட இயக்க தலைவர்களும் பொது இயக்க தலைவர்களும் ஒரே மேடையில் ஒரு சேர உட்கார்ந்து நமக்குள் இருப்பது தேர்தல் உறவு மட்டுமல்ல கொள்கை உறவு அதை நாம் மறந்துவிட வேண்டும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்லக்கூடிய பொன்னுலகை உருவாக்கத்தான் நாம் நினைக்கிறோம் அத்தகைய சுயமரியாதை சமதர்ம சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் சேர்ந்து தோழமையுடன் நிச்சயமாக செயல்படுவோம் அதுவே தோடர் தா பாண்டியனவர்களுக்கு சொல் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சு தொடர் தாப்பாவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் செவ்வணக்கத்தையும் செலுத்தி வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்